பாத்தீங்களா பூக்காரங்கமா உட்கார்ந்துப்பாங்கல்ல பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் பூக்காரமா உட்கார்ந்துருப்பாங்க அடுத்த முறை போகும்போது பாருங்க இந்த பூ தொடுக்கிற அம்மாவை அடுத்த முறை நீங்க எங்கேயா பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு 2 minutes நின்று அப்சர்வ் பண்ணி பாருங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கையால பூ தொடுத்துட்டு இருப்பாங்க கண்ணால ரோட்ல என்ன போகுது பார்த்துட்டு இருப்பாங்க அப்புறம் மடியில குழந்தைய போட்டு காலால ஆடிட்டே இருப்பாங்க அப்புறம் பக்கத்துல ஒரு ரேடியோ இருக்கும் ரேடியோல பாட்டு கட்டிட்டு இருப்பாங்க அப்ப அந்த பக்கம் போற ஒருத்தர் வந்து இந்த பக்கம் கேஸ் கட்டி போச்சா அப்படிங்கிறாங்க கேஸ் சிலிண்டர் அவங்க பாரு அந்த திருவிழா போயிருக்கு பாரு அனைவரும் நாலா வீட்டில் கொடுத்துருப்பாங்க பாரு அப்படி சொல்லிட்டு பூ தொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ யாராவது பூ கேட்பாங்க ஒரு ரெண்டு மூணு பூ எடுத்து கொடுத்துட்டு காசு அங்கே போடுமா அந்த மீதி அப்படின்னு கொடுத்துட்டு வேலை பண்ணிகிட்டே இருப்பாங்க கண்ணு வேலை பார்ப்போம் காது வேலை பார்ப்போம் வாய் வேலை பார்ப்போம் கை வேலை பார்ப்போம் காலு வேலை பார்ப்போம் மைண்டு வேலை பார்ப்போம் ஐ டெல் யூ மை ஃப்ரெண்ட்ஸ் நாம் மட்டும்தான் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்று தான் பண்ணுவோம் பைத்தியகாரத்தனம் அது யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் அட்லீஸ்ட் 3 jobs அட் அ டைம் நம்ம 24 hours இருக்குல்ல அதை வந்து அதிகம் பண்ண முடியாது ஆனால் வி ஆர் கேப்பபிள் ஆஃப் மல்டிப்ளைங் அவர்ஸ் தினத்தந்தையில் ஒரு கட்டுரை வந்தது எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு தெரியாது ரொம்ப ஃபேமஸான ஒரு கட்டுரை ரொம்ப அருமையான ஒரு கட்டுரை ஒரு தொடர் கட்டுரை ஒரு நாளில் 100 மணி நேரம் அப்படின்னு ஒரு நாளில் 100 மணி நேரம் அப்படின்னு ஒரு தொடர் கொட்டி அதிகமாக புஸ்தகம் அவர் கிடைக்கும் ரொம்ப பிரமாதமான கட்டுரை எக்ஸ்ட்ராடனரி கட்டுரை சத்தியமணிக்கெல்லாம் படிங்க நான் எழுதுங்க வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா சி வி ஆர் கேப்பபிள் ஆஃப் மல்டிப்ளைங் அவர்ஸ் தயவு செஞ்சு நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அது ப்ரிப்பேர் பண்ணுங்க ஆனால் அத்தோடு நின்றுடாது உங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்கும் அதெல்லாத்தையும் டெவலப் பண்ணுங்க பிரமாதமான ஏஜ் When I was at your age, actually, I was doing so many things. நான் இங்கே வந்தப்பறம் ஹிந்தி கற்றுக்கிட்டேன் நான் இங்கே வந்தப்பறம் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டேன் நான் இங்கே வந்தப்பறம் ஜெர்மன் கற்றுக்கிட்டேன் நான் இங்கே வந்தப்பறம் சன்ஸ்கிரிட் கற்றுக்கிட்டேன் நான் இங்கே வந்தப்பறம் பிரிட்ஜ் விளையாட கற்றுக்கிட்டேன் பிரிட்ஜுன் ஒரு கேம் இருக்குது பிரிட்ஜ் விளையாட கற்றுக்கிட்டேன் இங்கே வந்தப்பறம் கேரம் விளையாடினேன் இங்கே வந்தப்பறம் சோஷியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணேன் 115 முறை நான் பிளட் டொனேட் பண்ணேன் ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேயும் 115 முறை நான் பிளட் டொனேட் பண்ணேன் சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டாக இருக்கேன் ஐம காந்தியன் எல்லா காந்தியும் இருக்கேன் நான் காந்தியவாதி தான் அடிப்படையில் முழுக்க முதல் காந்தியவாதி தான் இன்கம் டேக்ஸில் நான் வந்து பிஆர்ஓவாக இருந்தேன் நிறைய இன்ஸ்டியூட்டில் கிளாஸஸ் எடுத்துட்டுருக்கேன் எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லையும் எல்லா நியூஸ் சேனல்ஸ்லையும் ஆர்டிகல்ஸ் எழுதுறேன் பேசுகிறேன் பிபிசிலேருந்து இப்போ லேட்லேருந்து கேட்டுட்ருக்காங்க இப்போ அப்போ இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கோம் கொடுக்க போகிறேன் ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா ஒரே சேர்ந்து நம்ம இவ்வளவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல தான் வரேன் தயவுசெய்து எல்லாம் பண்ணுங்கள் என்னென்ன நிறைய உங்களை நீங்களே மல்டிப்ளை பண்ணிக்கிங்க அவங்களாம் என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுங்கள் அதனால உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது டிஸ்ட்ராக்ட் ஆகாது டிஸ்ட்ராக்ஷன் வேறுலாம் சும்மா ஏமாத்துகிற வேலைக்கு நம்பாதீங்க ஐ டோன்ட் பிலீவ் இன் இட் உங்களுக்கு கேரம் விளையாட வருமா கேரம் விளையாடுங்க செஸ் விளையாடணும் விளையாடுங்க ஷட்டில் விளையாட முடியுமா விளையாடுங்க படிங்க இதனாலலாம் ஒன்றும் டிஸ்ட்ராக்ட் ஆகாது உங்களுடைய டேலண்ட் இன்னும் அதிகமாக அவங்க தவிர குறையாது ஐ டோன்ட் பிலீவ் இன் ஆல் திஸ் நான்சென்ஸ் திங்ஸ் பண்ணாதீங்க சொல்ல மாட்டேன் எல்லாத்தையும் பண்ணுங்கள் தயவு உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் பிரதர்ஸை சொல்லிக் கொடுங்க பக்கத்து வீடு பாப்பாவோட விளையாடுங்க எல்லாம் பண்ணிவிட்டு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் பண்ணுங்கள் பாஸ் ஆகும் இது ஒன்று மட்டும்தான் பண்ணணும்னு பண்ணாதீங்கன்னா நிறைய பேர் நான் பார்த்துட்டேன் வீட்டில் அம்மா எதாவது வேலை சொன்னாங்கன்னா நான் எக்ஸாம்பிள் படிச்சுட்டு இருக்கேன் சத்தியமாக இந்த ஃபீல்டெல்லாம் வேணாம் இதெல்லாம் ஃபில்மு இதெல்லாம் வேண்டாம் நம்மளால் பண்ண முடியும் சரிங்களா அப்புறம் அந்த வேகமாக சொல்ல பார்த்தீங்க இங்கே தான் நான் வந்து கொஞ்சம் நல்லாவே பேசிகிட்டு இருக்கேன் இங்கே தான் நான் ஒன்று கொஞ்சம் நிதானமாக பேசிகிட்டு இருக்கேன் வெயிலெலாம் போனால் இன்னும் வேகமாக தான் பேசுவேன் சி வி ஆர் கேப்பபிள் ஆஃப் ஃபாலோயிங் திங்ஸ் ஆக்சுவலி எல்லாரையும் அந்த மாதிரி அப்படியே மூணு மழுங்கடிச்சு வச்சுருக்கோம் நிதானமாக பேசி இன்று நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்றாலும் சத்தியமாக நீங்கள் என்ன எதிர்பார்க்க முடியாது சான்ஸே கிடையாது சப்போஸ் சொன்னால் டேம் ஃபாலோ ஓகே இட்ஸ் யோர் ப்ராப்ளம் இட்ஸ் நாட் மை ப்ராப்ளம் ஓட்டிக்கிட்டே இருப்பேன் நான் நடக்கும்போது கூட அப்படி தான் வாங்க நீங்கள்லாம் வந்து என்கிட்ட கேருங்க காலையில் காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா 8 மணி வரைக்கும் குறைஞ்சது 12-14 கிலோமீட்டர் நடக்கணும்னு நினைப்போம் ஒரு நாளைக்கு ஸோ கேண்டிடேட்ஸ் எல்லாம் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஓடி ஓடி தான் வருவாங்க வேறு வழியே கிடையாது அப்புறம் யூல் கெட் நோ ஆனும் யூல் கெட் யூஸ் கிட் டைம் நிறைய யூஸ் பண்ணுங்கள் உங்களை நீங்களே மல்டிப்ளை பண்ணிக்கிங்க அட்வைஸ் எல்லாம் கேட்காதீங்க உங்களுக்கு தன்னம்பிக்கை தேவையில்லை அதெல்லாம் சும்மா போய் தன்னம்பிக்கை நூல் படிக்காதீங்க தன்னம்பிக்கை பேச்சு கேட்காதீங்க படிங்க அறிவை வளர்த்துக்கொள்ளுங்கள் திறமை வளர்த்துக்கொள்ளுங்கள் வேறு எதுவுமே கிடையாது பாஸ்கர் சொல்லிலாம் நீங்கள் கிடைக்கப்படல வேலை நான் சொல்லி உங்கள் வேலை கிடைக்கப்படல நீங்கள் படித்து நீங்கள் அறிவை வளர்த்துக்கொண்டு நீங்கள் பண்ண முடியும் அதுதான் ஓகேவா ஐம் ஹாப்பி ஐம் ஸோ ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச் ஆல் தி பெஸ்ட் இன்னைக்கு கிளாஸஸ் வந்து இன்னைக்கு வேணாம் இன்னைக்கு வேணாம் வேணாம் ஆல்ரெடி எல்லாம் டயர்டாக இருக்குது பார்க்கும்போது தெரியுது ஸோ நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து நாளைக்கு ஃபுல் டே நாளைக்கு கிளாஸஸ் தான் நாளைக்கு லஞ்ச் இன்றைக்கி வந்து லஞ்ச் அளவு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க நம்ம அக்கடமியில் லஞ்ச் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க நாளைக்குமே லஞ்ச் கொடுத்துறாங்க சரிங்களா ஆமாம் சார் நாளைக்குமே லஞ்ச் இருப்பா நாளைக்கு லஞ்ச் இருக்குது இன்றைக்கும் லஞ்ச் இருக்குது ஸோ இன்றைக்கி லஞ்ச்லாம் முடிச்சுட்டு நீங்கள் போயிடலாம்
நாளைக்கு நாளைக்கு தேவையானது இன்றைக்கி பார்த்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கையில் எதுவுமே இல்லாமல் வரீங்க. ஒரு அகாடமிக்கு வரோம் அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு நோட்டாக கையில் இருக்கும். ஸோ நான் நாலு நோட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துருங்க. ஹோல் டே நாளைக்கு ஃபுல் டே நாலு செஷன் நடக்கும் போது நாலு ஃபேக்கல்ட்டி கிளாஸ் எடுக்க போகிறாங்க. நாலு பேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி படிக்கணும், கிளாஸஸ் தாண்டி சப்ஜெக்ட் எப்படி நம்ம படிக்கணும் இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. எல்லாமே நாளைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாளைக்கு கிளாஸ் யாரும் மிஸ் பண்ணாதீங்க சரிங்களா. ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்கா இன்னைக்கு செஷனில்? டவுட் இருக்கா? டவுட் எதனா இருக்கா? விட்டா போதும் அப்படின்ற மாதிரி இருக்குது. தேங்க்யூ.